நம்ம கத்திரிக்காய் விவஸ் நம்ம கத்திரிக்காய் கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, வறுத்த கடலைப்பருப்பு ஒரு 100 கிராமு, எள்ளு ஒரு 20 to 30 கிராமு, வெந்தயம் ஒரு டீஸ்பூனு. இதை எடுத்து லைட்டாக வந்து வறுத்து நம்ம வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம தவாவில் போட்டு இந்த மாதிரி வதக்கணும். வந்து எண்ணெய் ஊற்றி வதக்கணும். நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கடலை, வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு லைட்டாக மிக்சியில் போட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து எண்ணெய் சட்டியை வச்சு கொஞ்சோன்னு எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றணும். இதுக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த வாடை கொடுக்குறதே வந்து நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு. நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கருவேப்பிலை, கடுகு, மிளகு, கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் இதை நல்லா நைஸாக கட் பண்ணி இப்போ அதோட ஆட் பண்ணணும். இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயத்தை நல்லா நைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா வதக்கணும். அதோட அதுக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு. நமக்கு உரப்பு வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாம். எங்களுக்கு நாங்கள் வந்து உரப்பு லைட்டாக சாப்பிடுவோம், அதனால் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து தக்காளி, ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை அதோட ஆட் பண்ண போகிறோம். அடுத்து நம்ம இதில் வந்து இப்போ நம்ம தக்காளியை நல்லா ஆட் பண்ணியாச்சு. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், அது எல்லாத்தையும் 3 போட்டு நல்லா ஆட் பண்ணி அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதை நம்ம மறுபடியும் நல்லா வதக்கணும். அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் இப்போ மசாலாலாம் போட்டு வதக்கிட்டு இப்போ அதுக்கு அடுத்து கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் அது குக் ஆகணும். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்தோம்ல புளி, இப்போ அதை தூக்கி அதில் ஊற்றி இப்போ அதை வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இப்போ நம்ம அதை வேக விடணும். இப்போ நம்ம அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம மறுபடியும் அந்த பிளெண்ட் பண்ணியிருந்த எல்லாத்தையும் போட்டோம். அது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் எதுவும் பிரிஞ்சு வர மாதிரி செய்யணும். பிரிஞ்சு வந்த மாதிரி செஞ்சதுக்கப்புறம் வெல்லம் கொஞ்சோண்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா வெள்ளத்தை கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நான் நல்லா டேஸ்ட் பாருங்கள். ஓகே ஆனால் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நமக்கு கத்திரிக்காய் கட்டாக ரெடி.